நமஸ்தே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் என்ன அப்படின்னா, பொங்கல் கிரீட்டிங் கார்டு மேக்கிங் எப்படி செய்யறது அப்படின்னா நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போறோம். இப்போ இதுக்கு யூஸ் பண்ண போற நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து என்னன்னா, இது போல ஏ ஃபோர் ஷீட்ஸ் தான். இப்போ நான் 2 கலர் ஆஃப் ஏ ஃபோர் ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த 2 கலரையுமே இப்படி என்ன பண்ணலாம்னா, ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது போல ஒரு ஏ ஃபோர் ஷீட்டை ரெண்டாக இது போல மடிச்சுக்கலாம். உள்ள ஒரு கலர் இருக்கு, வெளியே ஒரு கலர், சரிங்களா? இப்போ வந்து நான் இதில் வந்து ஒரு டிசைன் மேக் பண்ண போறேன். இந்த டிசைன் மேக் பண்ணிட்டு அந்த டிசைனை கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இது போல ஒரு ஷேப் வந்து நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஷேப் அளவுக்கு மேலே இருக்க இந்த பிங்க் கலர் ஷீட் மட்டும் நான் என்ன பண்ண போறேன், கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இது போல நீங்களும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது போல வேற ஒரு கலர் ஷீட் எடுத்து அதில் நீங்கள் இந்த ஷேப் அளவுக்கு இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி இதை ட்ரா பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க, சரிங்களா? இது போல நம்ம இப்படி கட் பண்ணி இதை எடுத்துக்கணும், சரிங்களா? நம்ம ஷேப்பாக ஒரு ஷேப் வரைஞ்சோம்ல, அதெல்லாம் இப்படி கவ் கவ்வாக கொடுத்து, ஸ்மால் ஸ்மால் கவ்ஸ் கொடுத்து அதை நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் ரோஸ் கலரில் ப்ளூ கலர்னால் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக தெரியுன்றதுக்காக நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது போல் இப்படி கட் பண்ணி நீங்கள் எடுத்ததை இப்படி இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம், கம் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது போல கம் வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. ப்ரௌன் கலர் ஏ ஃபோர் ஷீட் எடுத்து பாட் ஷேப்ல கட் பண்ணி இது போல கொஞ்சம் ஒரு சைஸ் வைஸ் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது பாருங்க, இது போல நீங்களும் கட் பண்ணி இப்படி ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதே இந்த கலர் இருக்கு இல்லையா, நம்ம ப்ளூ கலர், அதில் வந்து நம்ம கரும்பு போல கட் பண்ணி லைட்டாக இப்படி ஃபோல்டு பண்ணி ஒரு கார்னர் பிளேஸ் மட்டும் ஃபோல்டு பண்ணி அதில் நம்ம இப்படி கரும்போட ஷேப்க்கு கட் பண்ணி அதை நம்ம ஒரு கார்னர்ல இப்படி ஸ்டிக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பஞ்சு எடுத்து காட்டன் எடுத்து லைட்டா பேக் சைட்ல கம் வச்சு இப்படி நம்ம பேக் சைடு இப்படி ஸ்டிக் பண்ணிட்டு நமக்கு இங்க எவ்வளவு தேவையோ அப்படி ஸ்டிக் பண்ணி. இப்ப இது போல 3 பார்ட்ஸுமே ஒட்டியாச்சு. நீங்கள் இதோட போதும்னா இப்படியே கூட விட்டுக்கலாம், இல்லை இதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் டிசைன் மேக் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதை வேற ஒரு கலரில் இப்படி ஸ்டிக் பண்ணி எழுதலாம், இல்லை இதிலேயே கூட நீங்கள் எழுதிக்கலாம். இது போல் ஓவரால் நம்ம செஞ்சு முடித்த கிரீட்டிங் கார்டு இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். உள்ளே நீங்கள் எதுவாவது எழுதணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இதை அனுப்பி வைக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களும் இதே போல் ஒரு கிரீட்டிங் கார்டு மேக்கிங் செஞ்சு பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.